35 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ் மக்களினுடைய விடுவுக்காக உணவேதுமின்றி மட்டக்களப்பு மாமாங்கப்பிள்ளையார் ஆலயத்திலே உண்ணா நோன்பிருந்து உயிர் நீத்த நாட்டுப்பற்றாளர் அன்னை பூபதியினுடைய 35வது ஆண்டு நினைவை முன்னிட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் நேற்றைய தினம் மாலை 1 மணியளவிலே யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கின்ற தியாக தீபம் திலீபன் அவர்களுடைய நினைவு தூவியிலிருந்து ஆரம்பமான ஊர்தி பவனியானது தமிழ் மக்களின் உணர்வுகளையும் இளைஞர்கள் மத்தியிலே இந்த விடயங்களை எடுத்து செல்லும் முகமாக கொண்டுவரப்பட்டு நேற்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு வருகை தந்து முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய மல்லாவி நகரிலே கொட்டும் மலைக்கு மத்தியிலும் மக்கள் திரண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தனர். அதனைத் தொடர்ந்து இராணுவத்தினருடைய ஆக்கிரமிப்பில் இருக்கின்ற ஆலங்குளம் மாவீரர் துயிலும் இல்லத்தில் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றதை தொடர்ந்து மாமனிதர் சிவநேசன் அவர்களுடைய நினைவு சமாதியிலே அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றதை தொடர்ந்து பன்னிவிளாங்குளம் மாவீரர் துயிலும் இல்லத்தில் அஞ்சலி நிகழ்வுகளோடு நேற்றைய பயணம் நிறைவடைந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று 2வது நாளாக ஊர்தி பவனி மாங்குளம் நகரிலிருந்து தற்போது ஆரம்பிக்க இருக்கின்றது. இந்த ஊர்தி பவனியானது இன்றைய தினம் கனகராயன்குளம் புளியன்குளம் நெடுங்கோணி ஊடாக முல்லைத்தீவு நகரத்தை சென்றடைந்து அங்கிருந்து திருமணமலை ஊடாக மட்டக்களப்பில் நாளைய தினம் நிறைவடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயிர் தியாகம் செய்த அன்னை பூபதி தாயினுடைய 35வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்று 29வது நாளிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். அன்னை பூபதி தாயினுடைய தியாகங்களை எங்களுடைய இளம் தலைமுறையினருக்கு எடுத்து கூறுவதற்காகவும் அவருடைய தியாகங்களுக்கு மதிப்பளிப்பதற்காகவும் அவர் அன்று முன்வைத்த தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை கோரிக்கைகள் வென்றெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் அவருடைய திருவுருவப்படம் தாங்கிய ஊர்தி தாயக பகுதிகளிலே பலம் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே தற்பொழுது முல்லைத்தீவு மாவட்டம் மாங்குளம் மண்ணிலே அவருடைய திருவுருவப்படம் தாங்கிய ஊர்தியானது மக்களுடைய அஞ்சலிக்காக தரித்து நிற்கின்றது. பூபதி தாயவர்கள் 1988ஆம் ஆண்டு மார்ச் 19ஆம் தேதி தன்னுடைய உண்ணா நோன்பு பயணத்தை ஆரம்பித்திருந்தார். உணவருந்தாமல் நீர் மட்டும் அருந்தியவாறு இந்திய வல்லாதிக்க அரசிடம் நீதி கேட்டு தன்னுடைய அந்த பயணத்தை ஆரம்பித்திருந்தார். உலகத்திற்கு அகிம்சை போதித்ததாக சொல்லிக் கொள்ளுகின்ற இந்திய தேசம் 87ஆம் ஆண்டு புரட்டாதி மாதத்திலே பார்த்திபன் அண்ணன் அவர்களை அவருடைய உண்ணாவிரத போராட்டத்தை கண்டுகொள்ளாது சாகடித்த பிற்பாடும் மீண்டும் ஒரு தடவை அதே இந்தியாவிடம் எங்களுடைய ஈழ மக்களுக்கான நீதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு பூபதி தாய் அவர்கள் தன்னுடைய உண்ணா நோன்பு பயணத்தை ஆரம்பித்திருந்தார். சுமார் 1 மாதங்கள் அவர் உணவு உண்ணாது தண்ணீரை மட்டும் அருந்தியவாறு மட்டு மண்ணிலே மாமாங்க பிள்ளையார் முண்டலிலே உண்ணா நோன்பை நடத்தி கொண்டிருந்த போதும் கூட ஈழத்தமிழர்களுக்காகவே இந்திய அமைதிப்படு என்று இலங்கைக்கு வந்ததாக கூறிக்கொண்ட இந்திய தேசம் அந்த 56 வயது நிரம்பிய தாயினுடைய கோரிக்கைகளை கண்டுகொள்ளவில்லை. அந்த தாயாருடைய முதலாவது கோரிக்கை தமிழீழ மண்ணிலே ஈழத்தமிழ் மக்கள் மீது கண்மூடித்தனமாக இந்திய படைகள் மேற்கொண்டு வந்த கொலைவெறி தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும். தமிழ் இளைஞர்கள் வகை தொகையின்றி கைது செய்யப்படுவதும் கொலை செய்யப்படுவதும் தமிழ் பெண்கள் இந்திய படைகளால் பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கப்படுவதும் நிறுத்தப்படுவதோடு உடனடியாக யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும். விடுதலை புலிகளோடு பேசி தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமைகள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு அரசியல் தீர்வை அடைவதற்கு இந்தியா முன்வர வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து பூபதி தாய் அவர்கள் தன்னுடைய உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்திய வெள்ளாதிக்கம் அந்த தாயினுடைய தவிப்பையோ அவருடைய அந்த ஆதங்கங்களையோ புரிந்து கொள்ளாமல் மிகவும் மூர்க்கத்தனமான முறையிலே அவருடைய சாவை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தது. 31வது நாளிலே இது 88ஆம் ஆண்டு ஏப்ரல் 19ஆம் தேதி அந்த மாமாங்க பிள்ளையார் ஆலய வீதியிலே தாயாருடைய உயிர் மண்ணை விட்டு பிரிந்தது. அந்த சம்பவம் நடைபெற்று இன்று 35 ஆண்டுகள் கடந்து விட்டது. ஆனால் இன்று வரை தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. ஈழ மண்ணிலே தமிழ் இளைஞர்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து உங்களுக்கு தமிழீழம் உருவாக்கி தருகிறோம் என்று சொல்லி நம்பிக்கை கொடுத்து ஆயுத பயிற்சி அளித்து
இலங்கை அரசுக்கு எதிராக போராட தூண்டிய இந்திய அரசு தன்னுடைய பிராந்திய நலன்கள் உறுதிப்படுத்தப்பட்ட நிலைமையிலே 87 ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் ஊடாக தன்னுடைய தேவைகளை அடைந்து கொண்ட இந்திய அரசு தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை கோரிக்கைகள் தொடர்பாக இலங்கை அரசு கொண்டு வருகிற 13 திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு நிபந்தனைகளை ஏற்படுத்தியது. குறிப்பாக தமிழீழ விடுதலை புலிகள் மீது பாரிய அழுத்தங்களை ஏற்படுத்தியது. ஆனால் தமிழீழ விடுதலை புலிகள் ஒட்டியாட்சிக்குட்பட்ட எந்த ஒரு தீர்வையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பாக 13 திருத்த சட்டத்தில் அதிகாரங்கள் எதுவும் கிடையாது. அனைத்து அதிகாரங்களும் ஒட்டியாட்சி அதிகார கட்டமைப்பிலே ஜனாதிபதியின் கீழும் அவரால் நியமிக்கப்படுகின்ற ஆளுநரின் கீழுமே வருகின்றது. ஆகவே ஒட்டியாட்சிக்குட்பட்ட 13 திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி நிராகரித்திருந்தார்கள். அதற்கு பிற்பாடு தமிழ் மக்களை பாதுகாப்பதற்கு என்று வந்திருந்த இந்திய படைகள் தமிழர்களுக்கு எதிராக ஆயுதங்களை திருப்பின. இந்த சம்பவங்கள் நடைபெற்று இன்று 35-36 ஆண்டுகள் கடந்து நாங்கள் இன்றும் அந்த இன அழிப்புக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று 35 ஆண்டுகளுக்கு பிற்பாடும் கூட இந்தியா அதே 13 திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தமிழர்கள் மீது அழுத்தங்களை பிரிவகித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ் மக்களுடைய உரிமைக்காக நேர்மையாக போராடிய தமிழ் மக்களுடைய காப்பரங்களாக இருந்த தமிழீழ விடுதலை புலிகளை அழிப்பதற்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் இலங்கை அரசுக்கு செய்து விடுதலை புலிகள் இயக்கத்தை இந்த படத்திலிருந்து அகற்றிய பிற்பாடு தமிழ் தலைவர்களை இந்தியா சலுகைகளை கொடுத்து சுகபோகங்களை கொடுத்து விலைக்கு வாங்கி அவர்கள் ஊடாக தமிழ் மக்களுக்கு 13 திருத்த சட்டம் போதும் என்கின்ற நிலைப்பாட்டை தான் இன்று வரை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது. இந்த நிலைப்பாட்டை இந்தியா மாற்ற வேண்டும். ஒட்டியாட்சியை கைவிட பண்ணி தமிழ் தேச முறைமை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் தீர்வு ஒன்றை எட்டுவதற்கு இந்தியா இலங்கை மீது அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும். இந்த பேரணியின் ஊடாக நாங்கள் இந்த மக்களினுடைய குரலாக நாங்கள் இந்தியாவிடமும் ஏனைய சர்வதேச சமூகத்திடமும் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்வது இந்த தீவிலே தமிழர்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டுமாக இருந்தால் தமிழ் தேச முறைமை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் தீர்வு ஒன்றை எட்டுவதற்கு நீங்கள் முன்வர வேண்டும். அதனூடாக மட்டும்தான் தமிழர்களும் பாதுகாப்பாக வாழலாம். இந்த தீவுக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற பூகோள போட்டிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இந்தியாவினுடைய பிராந்திய நலன்களும் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க முடியும். ஆகவே இந்தியா இதனை புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்தும் ஒட்டியாட்சிக்குள் தீர்வுகளை திணிக்கின்ற முயற்சிகளை கைவிட வேண்டும். கடந்த காலத்தில் விட்ட வரலாற்று தவறுகளை வரலாற்று துரோகங்களுக்கு பிராயச்சித்தம் பெறுவதற்கு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுடைய பயணத்தை தொடர்கின்றோம்.